Assalamu alaikum rahmatullahi ta'ala wa barakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nasta'ghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illa Allah wahdahu la sharika la wa nashhadu anna sayyidana nabiyyana maulana muhammadan abduhu wa rasuluhu amma ba'd faqad qala Allah ta'ala fil qur'an al azim wal furqan al majid fa'ud billahi minash shaitani rajim bismillahir rahmanir rahim wailul likulli humazatil lumaza الذي جمع مالا وعددا صدق الله العظيم وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه وَاتَّقُوا اللَّهِ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ وَقَالَ نَبِيُّنَا عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ يَا مَعَشَرَ مَنْ آمَنَ بِلِسَانِهِ وَلَمْ يَدْخُلِ الْإِيمَانُ قَلْبًا لَا تَغْتَابُ الْمُسْلِمِينَ او كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்வின் வழிகாட்டியாக நமக்கு வழங்கி நாம் பின்பற்ற வேண்டிய எல்லா சிறப்பான அம்சங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்து அந்த சிறப்பான அம்சங்களை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெறுவது பின்னால் ஏற்படக்கூடிய வெற்றியாக இருந்தாலும் உலகத்திலே நாம் மனிதர்களாக வாழ முற்படலாம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்று தந்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கங்களையும் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய அற்புதமான அந்த வழிகாட்டுதல்களையும் நாம் ஏற்று நடக்கும் பொழுதுதான், பின்பற்றி வாழும் பொழுதுதான் நாம் உலகத்திலே முதன்முதலாக மனிதர்கள் என்ற அந்தஸ்தையை நாம் பெறுவோம். அதற்கு பிறகு மறுமையில் வெற்றி பெறுவது என்பது இரண்டாவது நடக்கக்கூடியது, பின்னால் நடக்கக்கூடியது. முதலில் உலகத்திலே நாம் எப்பொழுது மனிதர்களாக மதிக்கப்படுவோம் என்றால் அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய அந்த வாழ்வியல் நெறிகளை, அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய அந்த வாழ்க்கை ஒழுக்கங்களை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுதுதான். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு கடமைகளை விதித்து அந்த கடமைகளை இரண்டு வகைகளாக ரப்பல் ஆலமீன் பிரிக்கின்றான். ஒன்றே படைத்த ரப்பல் ஆலமீனாகிய தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இன்னொன்று மனிதன் மனிதனோடு வாழும் பொழுது சக மனிதர்களோடு சேர்ந்து வாழும் பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இரண்டு விதமான கடமைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பிரித்து வழங்கியிருக்கின்றார். இந்த இரண்டு கடமைகளையும் மனிதன் எப்படி பின்பற்ற வேண்டும், அப்படி பின்பற்ற தவறும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது தன்னுடைய கடமைக்கு ஒரு மனிதன் பங்கம் ஏற்படுத்திவிட்டால், தனக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை, தனக்கு செலுத்த வேண்டிய ஹக்குகளை அவன் முறையாக செலுத்தவில்லை என்றால் அதை ரப்பல் ஆலமீன் அதற்குரிய பரிகாரமாக மிக சாதாரண பரிகாரத்தை வைத்திருக்கின்றான். அதற்கு மிக இலகுவான பரிகாரத்தை அல்லாஹ் வைத்து விட்டான். இரண்டாவது கடமையான மனிதன் தன்னை போன்ற சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவன் குளறுபடி செய்துவிட்டால், குறை ஏற்படுத்திவிட்டால் அதற்குரிய பரிகாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகவும் சிரமமானதாகவும் பாரதூரமானதாகவும் கஷ்டமானதாகவும் அல்லாஹ் ஆக்கிவிட்டான். பொதுவாக பரிகாரம் என்பது எப்பொழுது இலகுவா சிறிதாக இருக்கும் என்றால், எந்த குற்றம் சிறிய குற்றமோ அதற்குரிய பரிகாரம் சிறிதாக இருக்கும், அதாவது தண்டனை சிறிதாக இருக்கும். குற்றம் பெரியதாகும் பொழுது அதற்கான பரிகாரமும் அதற்குரிய தண்டனையும் பெரிதாக இருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மனிதர்கள் குறை ஏற்படுத்திவிட்டால் அதற்குரிய பரிகாரம் அல்லது அதற்குரிய தண்டனையை ரப்பல் ஆலமீன் மிக மிக சின்னதாக வைத்துவிட்டு தன்னை போன்ற ஒரு மனிதன்
தன்னை போன்ற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு ஏற்படுத்தி விட்டால், ஒரு மனிதன் தன்னை போன்ற சக மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குளறுபடி ஏற்படுத்தி விட்டால், அதற்குரிய தண்டனையையும் அதற்குரிய பரிகாரத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக கடினமானதாகவும் தீவிரமானதாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்பு சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தை கேட்டார்கள், மனில் முஃப்லிஸ், நஷ்டவாளி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? திவாலானவன் யார் என்று தெரியுமா? திவாலாவது என்பது வியாபாரிகளுக்கு தெரியும். ஒரு கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்து முதல் போட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு திட்டம் போட்டு வியாபாரம் செய்து கடைசியிலே அவருடைய லாபமும் போய் அவருடைய முதலுக்கு மோசம் வந்து விட்டால் அதற்கு தான் திவாலாவது என்று சொல்வார்கள். அதற்கு அரபியில முஃப்லிஸ் என்று சொல்லப்படும். நஷ்டவாளி என்றால் வியாபாரத்தை நஷ்டமடைந்தவர். திவாலானவன் என்றால் அதற்கு மேலே எல்லாவற்றையும் இழந்து ரோட்டில் இருப்பவர். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், மண் முஃப்லிஸ், திவாலானவர் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? ஒருவர் வியாபாரத்தை நஷ்டமடைகிறார், தன் லாபத்திலே நஷ்டமடைந்து விட்டால் அதே விஷயம், தன்னுடைய முதலுக்கே மோசத்தை ஏற்படுத்தி விட்டு நடுரோட்டில் இருக்கிறார் என்றால் அதற்கு தான் முஃப்லிஸ். யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரசூலு ஆலம், அல்லாஹ்வும் தான் தெரியும், அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலாகிய உங்களுக்கு தான் தெரியும் திவாலானவர் என்பது, முஃப்லிஸ் என்பது. எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையிலே ஒரு மிகப்பெரிய ஆபித், மிகப்பெரிய இபாதத்தாளி, ஒரு பெருங்கொண்ட இபாதத்துகள் செய்து நிறைய தொழுது, நிறைய வணங்கி, நிறைய தான தர்மங்கள் வழங்கி, சதக்காக்கள் செய்து, ஹஜ் செய்து, உம்ரா செய்து, நிறைய நன்மைகளோடு மறுமையில் வருவார். பார்க்கும் மக்கள் எல்லாம் அவரை பார்த்து பொறாமைப்படுவார்கள், ஆச்சரியப்படுவார்கள், ஆ இவ்வளோ இபாதம் செய்த ஸ்ரீதேவியா, இவ்வளோ நல்ல மனிதரா, இவ்வளோ வணக்க வழிபாடுகளை அள்ளிக்கொண்டு வந்திருக்கிறாரே, அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை அள்ளிக்கொண்டு வந்திருக்கிறாரே என்று பார்ப்பவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு மிகப்பெரிய நன்மை மூட்டைகளோடு அல்லாஹ்விடத்தில் வருவார். ஆனால் அவருடைய நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பாழ்பட்டு கடைசியில் நன்மையின் அளவுக்கு தீமைகளை சுமந்து நரகத்துக்கு செல்வார். இவர்தான் முஃப்லிஸ், திவாலானவர் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், அது எப்படி நன்மையோடு வரக்கூடியவர் எப்படி அங்க போய் நன்மையை இழப்பாரு? ஒருத்தன் உலகத்திலே செய்த நன்மையை உலகத்திலே இழந்தான அர்த்தம் இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்றான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து நிலையில் உலகத்தில் யார் வழிகிறார்களோ ஃபஹபித்தத் அஅமாலுஹும், அவர்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் பாழாகிவிடும். ஈமான் இல்லாமல் உலகத்தில் எவ்வளவுதான் உலகத்தில் அமல் செஞ்சாலும் சரி, எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஈமான் என்ற அந்தஸ்து இல்லை என்றால் அவனுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும். அல்லாஹ் சொல்றான், இது உலகத்தில் நடக்கிறது. மறுமையிலே அல்லாஹ் வரையில் நன்மைகளை கொண்டு போயிட்டு அங்க போய் எப்படி நன்மைகள் பாழாகும்? அந்த நன்மைகள் முழுவதும் எப்படி தீமையாக பாவமாக மாறும்? சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கும் பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளித்தார்கள், அவர் நிறைய நன்மைகளை செய்திருப்பார், ஆனால் உலகத்திலே யாரையாவது திட்டி இருப்பார். அவர் வந்து யாரெல்லாம் இவர் என்னை திட்டினார் என்று சொன்னவுடன் இவரது நன்மையை பிடிங்க அல்லாஹ் அவருக்கு பரிகாரம் செய்து விடுவான், அவருக்கு நஷ்டத்தை கொடுத்து விடுவான் அல்லாஹ். அடுத்து ஒருவர் யாரெல்லாம் என்னை பற்றி ஒரு புறம் பேசினார், உடனே அதற்குரிய நன்மைகளை எடுத்து அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பரிகாரத்தை தீர்த்து விடுவார், நஷ்டத்தை தீர்த்து விடுவார். இப்படி ஒவ்வொருவராக அவர் மீது குற்றம் சுமத்தக்கூடியவர்கள் அவரால் உலகத்திலே பாதிக்கப்பட்டவர்கள். அதாவது இந்த மனிதர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக செய்து நன்மையோடு வந்தார், ஆனால் அல்லாஹ்வுடைய அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்யாததினால், அல்லாஹ்வுடைய தன்னை போன்ற சக மனிதனுக்கு அவன் அநியாயம் இழைத்ததினால், தன்னை போன்ற சக மனிதனை பற்றி அவன் புறம் பேசியதினால், பொய் பேசியதினால், அவதூறு சொன்னதினால், கோல் மூட்டியதினால், அங்கே அவனால் பாதிக்கப்பட்டவர் ஒவ்வொருவராக வந்து அவனுடைய எல்லா நன்மைகளையும் பிடுங்கி சென்று விடுவார்கள். ஆனால் அவனிடத்தில் எந்த நன்மையும் இருக்காது, ஆனால் அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் மிச்சம் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பான், இவருடைய நன்மையெல்லாம் முடிந்து விட்டது, ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறார்கள், என்ன செய்வது? ஓகே, அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய தீமைகளை பிடுங்கி இவருடைய தலையை அல்லாஹ் சாட்டி விடுவார். இப்படி தீமை சேர்ந்து சேர்ந்து எவ்வளவு சேர்ந்து விடும் என்றால், இவர் எந்த அளவுக்கு நன்மைகளை சேர்த்து வந்தாரோ அதை அந்த அளவுக்கு அல்லது அதை விட அதிகமாக தீமைகளை சுமந்த நிலையில் நரகத்துக்கு செல்வார். எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அந்த முஃப்லிஸ், திவாலானவன் என்பவன் யார் என்பதை விளக்குகிறார்கள். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு அடியான் தவறு இழைத்து விட்டால், குறை இழைத்து விட்டால், அதில் ஏதாவது பங்கம் ஏற்படுத்தி விட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதை தான் நாடியவர்களுக்கு மன்னிக்கின்றான். இந்த அடியான் மன்னிப்பு கேட்கும் பொழுது ரப்பல் ஆலமீன் மன்னிக்க தயாராக இருக்கின்றான். அந்த மன்னிக்கும் பொறுப்பை தன்னுடைய கையில் அல்லாஹ் வைத்துக் கொண்டான். அவன் இரக்கசாலி, ரப்பல் ஆலமீன் அருளாளன். அடியான் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து விட்டால் ரப்பல் ஆலமீன் இரக்கப்பட்டு அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுவான்.
இது அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது குளறுபடி ஏற்பட்டு விட்டால், பங்கம் ஏற்பட்டு விட்டால், அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய சக மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது பங்கம் ஏற்பட்டு விட்டால், அதை மன்னிக்கும் பொறுப்பை ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கையில் வைக்கவில்லை. யார் பாதிக்கப்பட்டானோ அவருடைய கையில் அல்லாஹ் கொடுத்து விட்டான். யார் நம்மால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை பொறுப்பில் ஒப்படைத்து விட்டான். நீ நாடினால் மன்னித்து விடு, நீ நாடினால் அவற்றை நஷ்டத்தை பெற்றுக்கொள். மறுமையில் நஷ்டத்தை எதை பெற முடியும்? தங்கத்தை வெள்ளியும் பெற முடியும், நன்மையைத்தான் பெற முடியும். ஆகவே உனக்கு தேவையான நன்மையை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உரிமையை பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு வழங்கிவிடுகின்றான். அன்பு சகோதரர்களே, அப்படி அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் பங்கம் ஏற்படுத்தும் பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கின்றார்கள். அதிலே மிக மோசமான பாவம் என்னவென்றால், ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்யக்கூடிய பாவங்களில் மிக மோசமான பாவம் என்று அல்லாஹ் வர்ணிக்கும் பாவம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கும் பாவம் என்றால், ஒரு அடியான் அடியானுக்கு எத்தனை பாவங்கள் செய்வான்? பொய் சொல்வான், ஏமாற்றுவான், அவனை பற்றி புறம் பேசுவான், அவனை பற்றி அவதூறு சொல்வான், அவனை பற்றி கோல் பேசுவான், அவனுடைய பொருளை திருடுவான், அவனுடைய செல்வத்தை திருடுவான், அவனை பற்றி மானபங்கப்படுத்துவான், எத்தனையோ காரியங்களை செய்வான். எல்லாவற்றிலும் பெரும் பாவமாக அல்லாஹ் கருதுவது தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் எச்சரிக்கின்றான், உங்களுடைய ஒரு சகோதரனுக்கு நீங்கள் மானபங்கப்படுத்தும் பொழுது, உங்களுடைய சகோதரனை பற்றி, அவனுடைய குறையை பற்றி, இருக்கக்கூடிய குறையை பற்றி, அவனிடத்தில் இருக்கக்கூடிய குறையை பற்றி அவனுக்கு பின்னால் நீங்கள் புறம் பேசுவது, அவனுடைய உயிரோடு இருக்கும் பொழுது அவனுடைய சதையை அறுத்து அந்த சதையை, செத்த சதையை சாப்பிடுவதற்கு சமம் என்று பெரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். ஏன், காரணம் என்ன? ஏன் ஒரு மூமினை பற்றி புறம் பேசுவதை, ஒரு மூமினை குறைகளை பகிரங்கப்படுத்துவதை, ஒரு மூமினுடைய குறைகளை எல்லோருக்கும் சொல்லுவதை, அதை பற்றி அவனை பற்றி அதன் மூலம் அவனை மானபங்கப்படுத்துவதை ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வன்மையாக கண்டிக்கின்றான்? ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவனை கொலை செய்து விட்டால் கூட அவனுடைய உயிர் போய்விடும், அவனுக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைத்து விடும், அதோடு அவனுடைய சாப்டர் முடிந்து விட்டது. ஆனால் அவனுடைய மானபங்கப்படுத்துவது என்பது தினம் தினம் அவனை சாகடிப்பதற்கு சமம். தினம் தினமும் உலகத்தில் நடமாடும் பொழுது நடைப்பினமாகத்தான் நடந்து கொண்டிருப்பான் அவன். ஒரு மூமினை பற்றி அவனுடைய குறைகளை பகிரங்கப்படுத்தும் பொழுது, அதை பார்த்து அவனுடைய மானபங்கப்படுத்தும் பொழுது, அவனுடைய மானத்துக்கு இழுக்கு ஏற்படும் பொழுது அவன் தினம் தினம் செத்துக் கொண்டிருக்கின்றான். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாவத்தை மிக வன்மையான பாவமாக கண்டிக்கின்றான். எந்த அளவுக்கு? அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம். மனித மாமிசத்தை யார் சாப்பிடுவார்கள்? மனித மாமிசத்தை யார் சாப்பிடுவார்கள்? நாய்கள் சாப்பிடும், அல்லது வானில் பறக்கக்கூடிய வல்லூர்கள் சாப்பிடும். செத்த பிணத்தை வல்லூர்கள் சாப்பிடும், அல்லது நாய்கள் சாப்பிடும், ஓநாய்கள் சாப்பிடும். நாய் அல்லது ஓநாய் அல்லது வல்லூர், இந்த மூன்று பிராணிகள் தான் மனித மாமிசத்தை சாப்பிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி மனித மாமிசம் சாப்பிடக்கூடிய, புறம் பேசக்கூடியவன் அவன் இந்த நாயை விட, வல்லூர்களை விட, ஓநாய்களை விட கேவலமான என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். இந்த புறம் பேசுவது என்ற பாவத்தை பற்றி சஹாபாக்கள் கேட்டார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மனித புறம் பேசுவது என்பது இன்றைக்கு மனிதர்களுடைய குணங்களிலும் குணமாக மாறிவிட்டது, அன்றாட வழக்குகளில் ஒன்றாக மாறிவிட்டது. இதெல்லாம் பெரிய விஷயமா? இதெல்லாம் பெரிய பாவமா? சும்மா ஒரு ஜாலிக்கு தானே பேசிட்டு இருக்கிறோம், டைம் பாஸ் இல்லை, அதனால நாலு பேர் உட்கார்ந்து ஒரு அஞ்சாவது பேரை பத்தி ஒரு புறம் பேசிக்கிட்டு இருந்தோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹாபாக்கள் கேட்டார்கள், மல் கீபா, யார ரசூலல்லாஹ் புறம் பேசுதல் என்றால் என்ன? புறம் பேசி இவ்வளவு பெரிய பாவம்னு அல்லாஹ் சொல்றான், நீங்களும் வன்மையாக கண்டிக்கிறீங்க, புறம் பேசுவது பெரிய பாவம்னு சொல்லி யார சொல்லா? அந்த புறம் பேசுவது என்றால் என்ன? புறம் பேசுதல் கீபத் என்பதனுடைய டெஃபினிஷன் என்ன? எங்களுக்கு டெஃபினிஷனே தெரியல, அதுக்கு விளக்கமே தெரியல, அதனுடைய டெஃபினிஷன் என்ன? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான டெஃபினிஷன் சொன்னார் புறம் பேசுவதற்கு, திக்ருக அஹாக அன்த அன் தக்ரா திக்ருக அஹாக மா யக்ரா கல்ஃப ஸஹ்ரிஹி. உன்னுடைய சகோதரனை பற்றி, உன்னுடைய ஒரு முஸ்லிமான சகோதரனை பற்றி அவன் விரும்பாத ஒன்றை அவனுக்கு பின்னால் பேசுவது, இதுதான் புறம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மா யக்ரா, அவன் விரும்பாத ஒன்றை, அவன் வெறுக்கக்கூடிய ஒன்றை, கல்ஃப ஸஹ்ரிஹி, அவனுடைய முதுகுக்கு பின்னால் அவனுக்கு தெரியாமல் பேசுவதுதான் புறம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மா தரா இன்கான இந்தா, மா தரா இன்கான இந்தா, யார சொல்லலாம்? நாங்கள் பேசக்கூடிய அந்த குறை, அவரை பற்றி பேசக்கூடிய குறை இருக்குதே, அது இல்லாத குறை அல்ல, இருக்கிறதா நாங்கள் பேசுறோம், இருக்கிற குறையை பற்றி தான் பேசுறோம், இல்லாத பொருளாத பற்றி நாங்கள் பேசல, அவரிடத்தில் இருக்கிற ஒரு குறை, அந்த குறையை பற்றி நாங்கள் பேசுகிறோம்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைதா கல்லம்த மா கான இந்தஹு ஃபக்கத் இக்தப்தா. அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறையை பற்றி பேசினால்தான் நீங்கள் புறம் பேசுகிறீர்கள். ஃபைதா கல்லம்தஹு மா லம் யகுன் இந்தா, அவரிடத்தில் இல்லாத ஒன்றை நீங்கள் பேசினால் ஃபக்கத் பஹத்தா, நீங்கள் அவதூறு சொல்லிவிட்டீர்கள், இட்டு கட்டி விட்டீர்கள். அது இதைவிட பெரிய பாவம். அது இருக்கும் பாவத்தை பேசினால்தான் புறம் பேசுவது, இல்லாத பாவத்தை பேசினால் நீங்கள் இட்டு கட்டி விட்டீர்கள், அவதூறு சொல்லிவிட்டீர்கள், அது புறம் பேசுவதை விட பெரிய பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அருமை சகோதரர்களே, இன்னைக்கு நாம ஒரு நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சாவது ஆளை பத்தி, அல்லது மூணு பேர் உட்காந்து பேசுற ஒரு நாலாவது ஆளை பத்தி, அல்லது ரெண்டு பேர் உட்காந்து பேசுற மூணாவது ஆளை பத்தி. அப்போ ஒருத்தர் வந்து என்னங்க இது, எதுக்கு அவரை பத்தி புறம் பேசிக்கிட்டு அப்படின்னா, உடனே நம்ம என்ன சமாதானம் சொல்லுவோம், என்னங்க இல்லாதைய பேசுறோம், இருக்கிறது தானே பேசுறோம், அவர் ஏமாத்திட்டாரு, ஏமாத்தினதானே ஏமாத்தினார்னு சொன்னோம், அவர் திருடினாரு, திருடுறதானே திருடுறாருன்னு சொன்னோம், அவர் விபச்சாரம் பண்ணாரு, விபச்சாரம் பண்ணதானே விபச்சாரம் பண்ணாருன்னு பேசணும், அவர் சாராயம் குடிச்சாரு, சாராயம் குடிச்சதுதானே சாராயம் குடிச்சாருன்னு சொன்னோம், இல்லாத பேசலையே. அல்லது அவருடைய உடல் உறுப்புகள் அங்கீகாரத்தை பத்தி பேசுறோம், ஒரு நொண்டி பையன் வந்தானு கேக்குறோம், என்னங்க அவரை பார்த்து நொண்டி பையன், அட நொண்டியத்தானங்க நொண்டின்னு சொன்னோம், நல்லா இருக்காங்க நொண்டின்னு சொன்னோம், குருட்டு பையன் வந்தானா அப்படிங்கிறோம், அட என்னங்க அவரை பார்த்து குருட்டு பையன் சொல்லிக்கேன், அட குருடன் தானே அவரு, கண்ணு தெரியாதவர் தானே, அதைத்தானே சொன்னோம் என்று கேட்பவருடைய வாயை நாம் ஈஸியாக அடைத்து விடுவோம். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கக்கூடிய குறையை அவருடைய குண ரீதியாக, அவருடைய தீன் ரீதியாக, அவருடைய உலக ரீதியாக, அவர் ஏழையா இருக்காரு பணக்காரரா இருக்காரு, அல்லது ஏதாவது குணாதிசய ரீதியாக, அவருடைய குண ரீதியாக, அவருடைய சிஃபாத்துகள் ரீதியாக, அவருடைய உடல் அங்ககீனம் ரீதியாக, அவருடைய குடும்ப ரீதியாக, அவருடைய வியாபார ரீதியாக, ஆக அவரை பற்றி எந்த விஷயத்தை பற்றியும் அவர் இல்லாத நேரத்தில் பேசினால் அதற்குத்தான் புறம் என்று பெயர். அந்த புறத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செத்த மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம். செத்த மாமிசங்கிறது ஆடு மாடு கழுதையுடைய மாமிசம் அல்ல, செத்த மனிதனுடைய மனித இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். இது புறம் பேசுவதற்கு. இல்லாத ஒன்றை, தவறு செய்யாத ஒருத்தரை தவறு செஞ்சார்னு பேசுறோம், அவர் பொய் பேசல ஆனா அவர் பொய் பேசினாருங்க அப்படிங்கிறோம், அவர் திருடல ஆனா திருடாரு சொல்றோம், அவர் யாரும் ஏமாத்தல ஏமாத்தினார் சொன்னோம், அவர் சாராயம் குடிக்கல சாராயம் குடித்தார்னு பேசுறோம், அல்லது அவரு யாருக்கும் எந்த அநியாயம் பண்ணல அநியாயம் பண்ணுதான் பேசுறோம். இது புறம் பேசுவதோட பெரிய பாவம் புகுத்தான் அவதூறு சொல்வது. அருமை சகோதரர்களே, இந்த பாவங்களுக்கு பரிகாரம் என்ன, அதுதான் இங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம புறம் பேசாதவர்கள் யாரும் இல்லை, ஏதாவது கட்டத்தில் ஏதாவது சொல்லி யாராவது புறம் பேசியிருப்போம், எப்படியாவது ஒரு வகையில் புறம் பேசியிருப்போம், யாரை பற்றியாவது தெரியாமல் அவதூறு பேசியிருப்போம், தவறு என்று தெரியாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாக, அல்லாஹ் ரசூலுடைய போதனைக்கு மாறாக நாம் யாரை பற்றியா பேசியிருப்போம். ஆனால் இதற்கெல்லாம் பரிகாரம் என்ன, எந்த பாவமா இருந்தாலும் அதற்கு பரிகாரம் உண்டல்லவா. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க்கையே ரப்பல் ஆலமீன் மன்ன அழுது மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் மன்னிக்கின்றானே, எவ்வளவு பெரிய பாவத்தை மன்னிக்கக்கூடிய தர்மசாலி ஆயிற்று அவன். ஆக இந்த பாவத்திற்கு பரிகாரம் என்ன, இதைத்தான் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கும் பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய கையில் வைத்துக் கொள்ளாமல், நாம் யாரை பற்றி புறம் பேசினோமோ, யாரை பற்றி அவதூறு பேசினோமோ, அவரிடத்தில் நேரடியாக சென்று அவர் நம்மை மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். என்ன சகோதரர்களே, இன்னைக்கு குறிப்பாக இஸ்லாம் முஸ்லிம் சமுதாயத்திலே, மற்றவர்களை விட்டு விடுவோம், முஸ்லிம் சமுதாயத்திலே இந்த மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுவது, மற்றவர்களை பற்றி குறை பேசுவது, மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது மலிந்து போய்விட்டது, மலிந்து போய்விட்டது. அதை ஒரு பாவமாகவே நினைப்பதில்லை. யாரை பற்றி தனக்கு பிடிக்காத கொஞ்சம் அவருக்கு இவருக்கு எந்த சம்பந்தம் இருக்காது, கொடுக்கல் வாங்கல் தொடர்பு கிடையாது, சொத்து சொந்த பந்தம் கிடையாது, ரத்த உறவு கிடையாது. ஏன், அவருடைய முகத்தை கூட நேரில் பார்த்திருக்க மாட்டார், அவருடைய சலாம் கூட சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் ஏதோ ஒரு சைத்தான் உள்ளத்தில் புகுந்து யாரையாவது பற்றி நம்முடைய உள்ளத்தில் ஒரு தப்பான எண்ணத்தை போட்டு விட்டால், என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவரை பற்றி யாராவது ஒருத்தர் பேசினா உடனே நமக்கு சக்கரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நமக்கு பிடிக்காதாலே. ஆகவே அவரை பற்றி நம்மளும் நாலு வார்த்தை சேர்ந்து பேசலாம், இவருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், ஏதாவது கொடுக்கல் வாங்கல் தொடர்பா, ஏதாவது முகத்தை பார்த்துருப்போமா, அவர் சலாம் சொல்லிருப்போமா, ஏதாவது குடும்ப தகராறா, சொந்த பந்தம் உண்டா, எந்த வகையில தொடர்பு உண்டா, எந்த சம்பந்தம் இல்லை. ஆனா அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், என்னைக்கோ ஒரு நாள் சேத்தா என் உள்ளத்துல அவரை பத்தி ஏதோ தப்பான எண்ணத்தை போட்டா, அதனால அவரை பற்றி தப்பான அபிப்பிராயம் உள்ளத்துல வந்துருச்சு, இன்னைக்கு அவரை பத்தி நாலு பேர் பேசும்பொழுது நானும் கூட சேர்ந்து பேசுவேன். இது நம்முடைய நமக்கு மத்தியிலே நம்முடைய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மிக மிக மோசமான குணம், கெட்ட குணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை வன்மையாக கண்டிக்கின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமலை சொல்கிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம்,
அதுக்கு முன்னாடி ரப்பலான சொல்கிறான் யா அய்யுஹல்லதீன ஆமனு மூமின்களே இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பின்னபயின் ஏதாவது செய்தி நம்முடைய காதுக்கு வருமேனால் எப்படி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி முனாஃபிக்குகள் அவதூறு பரப்பினார்கள் இந்த அவதூறு வேகமாக பரவி 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 அந்த முனாஃபிக்குகள் பரப்பிய அவதூறிலே உத்தம சஹாபாக்கள் சத்திய சஹாபாக்கள் தக்வா உள்ள இறையச்சம் உள்ள உண்மையான மூமின்களான சஹாபாக்களும் தெரியாமல் அந்த அவதூறுல போய் மாட்டிக்கொண்டார்கள் அவர்களும் சேர்ந்து பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள் அவரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டித்து வசனம் இருக்கிறான் ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு வசனத்தில் நமக்கு சொல்கின்றான் இன் ஜாஅக்கும் ஃபீ ஃபாஸிக்கும் பிதபயின் ஏதாவது ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்க நல்லா கவனிக்கணும் ஒருத்தரை பற்றிய உண்மையான செய்தியாக இருந்தாலும் அதை அடுத்தவரிடத்திலே வந்து சொல்பவன் அவன் ஃபாஸிக் என்று அல்லாஹ் சொல்கின்றான் பாவி என்று சொல்கின்றான் ஒரு மூமினை பற்றிய தப்பான செய்தியை அது உண்மையாகவே இருக்கட்டும் ஒரு மூமினை அவர் வெறுக்கக்கூடிய செய்தியை அது உண்மை சத்தியமாகவே இருக்கட்டும் அப்படி ஒரு மூமினுடைய குறையை மூமினிடத்தில் குறையை பற்றி இன்னொருத்தில் செய்தி கொண்டு வருபவன் அவனை ரப்பல் ஆலமீன் அவன் யார் என்று பார்க்கவில்லை அப்படிப்பட்ட செய்தியை கொண்டு வருபவனே பாவிதான் இதா ஜாக்கும் ஃபாஸிக்கும் பின்னபயின் ஏதாவது ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் முதலில் அதனை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அவன் சொல்லிட்டாங்கிறதுக்காக அப்படியே எதையுமே நம்பாதீர்கள் ரப்பலான் சொல்கின்றான் இது உண்மையா பொய்யா இது உங்களுக்கு சம்பந்தமுள்ள செய்தியாக இருந்தால் உண்மையா பொய்யா என்று முதலில் ஆராய்ந்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் சம்பந்தம் இல்லாத விஷயமா இருந்தால் எனக்கு சம்பந்தம் இல்லப்பா என்கிட்ட சொல்லாதப்பா என்று ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்னால் எம்பெருமானா சல்லல்லாஹு சொன்னார்கள் கஃபா பில் மரை கதிபன் ஐயு ஹத்தித பி குல்லி மாசமிய ஒரு மூமின் பொய்யன் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் அடிப்படை என்னவென்றால் அவன் எதை கேள்விப்படுகின்றான் அதையெல்லாம் பேசுவான் ஆராயாமல் எனக்கு ஒருத்தர் சொன்னாருங்க நான் கேள்விப்பட்டங்க அப்படின்னு எதையெல்லாம் கேள்விப்படுகின்றானோ அதையெல்லாம் மத்தரத்தில் பேசுவானேனால் அவன் பொய்யன் என்பதற்கு இதுவே ஆதாரம் போதுமானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படி தான் கேள்விப்பட்ட ஒன்று அவனுக்கு சம்பந்தமுள்ள விஷயமாக இருந்தால் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கேளுங்க அல்லாஹ் ரப்பல் சொல்றான் செய்தி கொண்டு வந்துற செய்தியை செய்தி தெரிஞ்சு போச்சா இப்ப அப்படி அங்க இவரை பத்தி செய்தியா உடனே அவர் நேரடியாக சென்று என்னங்க இந்த மாதிரி செய்தி கேள்வி உண்மையா பொய்யா உங்க தரப்பு இலக்கு என்ன இல்லங்க அப்படி இல்லங்க இப்படித்தான் உடனே மறுதரப்பு இலக்கு என்ன அப்படி என்ன இப்படி இல்லங்க இப்படித்தான் இது நமக்கு தேவையாக இருந்தால் சம்பந்தப்பட்டிருந்தால் என்னால் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே சொல்றாங்க மின் மரை ஹுஸ்னில் இஸ்லாம் ஒரு மூமினுடைய நல்ல குணத்திற்கு அழகு என்னவென்றால் தர்க்கு மாலா யானிஹி அவனுடைய துன்யாவுக்கோ அவனுடைய மறுமைக்கோ பயன் தராத விஷயங்களை விட்டொழித்து விட வேண்டும் நமக்கு பிரயோஜனம் இல்லையா நமக்கு சம்பந்தம் இல்லையா அதை ஈடுபடக்கூடாது சம்பந்தம் உள்ள விஷயமா அப்ப சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே நாம் நேரடியாக விசாரிக்க வேண்டிய மாதிரி கேள்விப்பட்டாங்க அது என்ன உண்மையா பொய்யா என்ன விளக்கம் ஏது விளக்கம் என்று கேட்டு தெரிந்து கொண்டு பிறகு மற்றவர்களிடத்தில் நீங்கள் அதை பத்தி பேச வேண்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க உண்மையிலே இவர் ஏமாத்திருக்காரு உண்மையிலே அவர் திருடி இருக்காரு உண்மையிலே அவர் வந்து ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவருடைய ஃப்ராடை விட்டு அவருடைய ஏமாற்றுத்தனத்தை விட்டு மற்ற மக்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்ச பிறகு இப்ப நீங்க அவரை பத்தி ஓபன் டிக்ளேர் பண்ணலாம் இவர் ஃப்ராட் பண்ணிருக்காரு மக்களே உஷாராயிடுங்க இவரோட ஏமாற்று பேர் வழி மக்களே கவனமா இருக்க ஏன்னா நான் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டேன் இவர் இத்தனை பேரை ஏமாத்திருக்காரு இத்தனை பேர் ஃப்ராட் பண்ணிருக்காரு மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு பொதுமக்களே நீங்க ஏமாந்துடாதீங்க என்று மற்றவர்கள் உஷார் பண்ணுவதற்காக அவரை பற்றி சொல்வது தவறு கிடையாது என்றால் இதற்கும் அல்லாஹ் அனுமதிக்கின்றான் லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸு இல்லா மன் ஜுலிம் எந்த ஒரு மனிதரை பற்றிய கெட்ட குணத்தையும் பகிரங்கப்படுத்துவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை இல்லா மன் ஜுலிம யார் அந்த மனிதரால் பாதிக்கப்பட்டு அநீதமடைக்கப்பட்டார்களோ அவர்களை தவிர இப்போ ஒருத்தர் எனக்கு அநியாயம் பண்ணிட்டாரு எத்தனை ஏமாத்திட்டாரு அவருடைய குறையை ஏமாத்தினது ஒரு மூமினுடைய குறை நான் அதை யார்கிட்ட சொல்லக்கூடாது இல்ல நான் அதை பகிரங்கப்படுத்தலாம் எனக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கின்றான் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் நான் அவரால் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் அவரால் ஏமாற்றப்பட்டு மோசடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் அப்ப நான் இதை போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நான் கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கோர்ட்ல போய் சத்தமா சாட்சி சொல்லலாம் இதெல்லாம் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதிக்கின்றான் எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களிலே நான் துருவி துருவி ஆராய்வதையும் அல்லாஹ் தடை செய்கின்றான் சம்பந்தம் இல்லாத விஷயங்களிலே அதே நேரத்தில் நான் யோசிச்சு பார்த்தேன் அனலைஸ் பண்ணேன் எனக்கு உண்மை எதுவும் தெரியல அப்படியே வாய் மூடி மௌனமையாகிவிடுதான் ஒரு மூமினுக்கு அழகு அதையும் மீறி நான் அதை பற்றி தீர விசாரிக்காமல் அதை பற்றி அறிவை ஏற்படுத்திக் கொள்ளாமல் எது உண்மை எது பொய் என்று அறியாமல் நான் கேள்விப்பட்டதையெல்லாம் பேச ஆரம்பித்தால் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான் வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம் எதை பற்றி உனக்கு அறிவு கிடையாதோ அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காது நீ
எதை பத்தி உங்களுக்கு சம்பந்தம் இல்லையோ அறிவும் இல்லையோ அதற்கு பின்னால் நீங்கள் போய் கொண்டிருக்காதீர்கள். ஏனென்றால் இன்ன ஸமா வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாய்க்கு கான அன்ஹு மஸ்ஊலா. மறுமையிலே உங்களுடைய கண்ணாக இருந்தாலும் உங்களுடைய காதாக இருந்தாலும் உங்களுடைய வாயாக இருந்தாலும் ஏன் உங்களுடைய உள்ளமாக இருந்தாலும் மறுமையிலே அல்லாஹ் விசாரிக்கப்படும். உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்திலேயோ அல்லது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்திலேயோ எதை பத்தி உங்களுக்கு தெரியாதோ அந்த விஷயங்களில் ஈடுபடாதீர்கள், துருவி துருவி ஆராயாதீர்கள். ஏனென்றால் இவையெல்லாம் உங்களுடைய உடல் உறுப்புகள் நீங்கள் துருவி ஆராயும் பொழுது பேச வேண்டியிருக்கும், நாவால் பேச வேண்டியிருக்கும், காதால் கேட்க வேண்டியிருக்கும், கண்ணால் பார்க்க வேண்டியிருக்கும், உள்ளத்தால் யோசிக்க வேண்டியிருக்கும். இவை அனைத்துமே மறுமையிலே அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படும். ஆகவே அருமை சகோதரர்களே, ஒரு மூமினை பற்றி புறம் பேசுவது என்பது அவ்வளோ பெரிய பாவம் என்று அல்லாஹ் ரப்பன் வர்ணிக்கின்றான். அதுதான் அல்லாஹ் சொல்கின்றான், வைலுல்லி குல்லி ஹுமசத்தில் லுமசா, புறம் பேசி தெரியக்கூடிய ஒவ்வொரு அநியாயக்காரனுக்கும் கேடுதான். அவன் வேலையே என்ன புறம் பேசுறது, இங்கே கேட்டு அங்கே பேச சொல்லுவான், அங்கே கேட்டு இங்கே சொல்லுவான். அப்படி புறம் பேசணும்னா அவனுக்கு ஒரு ஜோஷ் வந்துடும், ஒரு ஆர்வம் வந்துடும். சில பேர் பார்ப்பலாம் புறம் பேசுனா போதும் அவங்களுக்கு அப்படியே ஒரு அளப்பரிய ஆர்வம், ஏன்னா நாலு பேர் காது கொடுத்து கேட்பாங்க அவன் சொல்றத, அப்படியாப்பா என்னப்பா அப்படி கேட்பாங்க. அவனை என்கரேஜ் பண்ணும் பொழுது அவன் இன்னும் என்கரேஜ் ஆகி இன்னும் அதிகமாக இதையே தொழிலாக கொள்ளும் பொழுது ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான், ஒய்லுல்லி குல்லி ஹுமசத்தில் லுமசா, புறம் பேசி தெரியக்கூடிய ஒவ்வொரு அநியாயக்காரனுக்கும் நாசம்தான் உண்டாகும் அவனுக்கு. இன்னைக்கு சகோதரர்களே, இந்த புறம் பேசுவது என்பது எவ்வளவு ஒரு மலிவான விஷயமாகிவிட்டது என்றால், எவ்வளவு சாதாரண விஷயமாகிவிட்டது என்றால், ஏன்னா இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. ஒரு செய்தியை நீங்கள் முதல்லலாம் வந்து புறம் பேசணும் சொன்னால் யாரையா தேடி போகணும், இல்லை ஃபோன் பேசணும், ஃபோனில் அவருக்கு லைன் கிடைக்கணும், அதை புற சொல்லணும், ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசணும். அந்த இப்போ அப்படி இல்லை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்பது ஒரு கண்மூடி கண் திறப்பதற்குள்ளே ஒரு செய்தியை ஆறு பேர் கொண்டு போய் சேர், ஆயிரம் பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாக ஒரு செய்தியை ஆயிரம் பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும். உங்களால் ஒரு மெயில் மூலமாகவோ, ஒரு எஸ்எம்எஸ் மூலமாகவோ, ஒரு எம்எம்எஸ் மூலமாகவோ ஒரு செய்தி அனுப்பி அவர் நாலு பேருக்கு பத்து பேருக்கு அனுப்புனா லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்துவிடும். அப்படி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்பது, தகவல் தொடர்பு சாதனம் என்பது இவ்வளவு இலகுவாகிவிட்ட இந்த காலத்திலே இந்த பாவமும் மிக சாதாரணமாக மலிந்து விட்டது, சாதாரணமாக மலிந்து விட்டது. ஒன்றும் இல்லை, ஒருத்தரை பற்றி யாரையா பற்றி ஒரு அவதூறு செய்தி, ஒரு பொய் செய்தி, அல்லது ஒரு புறம் பேசக்கூடிய செய்தி, இந்த செய்தியை ஒரு நாலு பேருக்கு அனுப்பி ஃபார்வர்ட் டு ஆல், அவன் உண்மையாக பொய்யா பார்க்கறதுல, அவன் நாலு பேருக்கு அனுப்புறது, அவன் நாலு பேருக்கு அனுப்புறது, ஒரு கண்மூடி கண் திறப்பதற்குள்ளே ஒரு ஆயிரம் பேருக்கு அந்த செய்தி போய் சேர்ந்து விடும். இன்னைக்கு இன்டர்நெட்டில் பார்க்குறோம், மெயில்களில் பார்க்குறோம், மற்ற சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் இந்த சேட்டிங் என்று சொல்லக்கூடிய இன்டர்நெட் பேச்சையும் அதே போன்று மெயில் அனுப்பக்கூடிய இந்த செய்தியையும் அவர்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். யாருக்காவது வேலை வாய்ப்பு தேவையா, நாலு பேருக்கு அனுப்புறாங்க, இவர் பாவம் கஷ்டப்பட்டு வேலை தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நல்ல விஷயத்துக்கு மற்ற சமுதாயத்தினர் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயத்தினர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துவது அடுத்தவர்களை பற்றி அவதூறு பரப்புவதற்கும் புறம் பேசுவதற்கும் தான். எங்கிருந்தா நேரம் பக்கம் பக்கமா ஒருத்தர் பத்தி மெயில் அனுப்புறான், யாரோ ஒருத்தரை பத்தி பாவம் அவர் தப்பு செஞ்சாரா ரைட் செஞ்சாரா அது அடுத்த பிரச்சனை, அவரை பத்தி பக்கம் பக்கமா அஞ்சு பக்கம் ஆறு பக்கத்துக்கு நான் நினைக்கிறேன் டைப் பண்றதுக்கே எப்படி ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும், அதை உட்காந்து அடிக்கிறதுக்கே நாலு மணி நேரம் ஆகும். அப்ப ஒரு நாளைக்கு நாலு பக்கம் அஞ்சு பக்கம் ஒரு ஆளை பத்தி மெயில் அனுப்புறான் தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அனுப்புகின்றான், அவர் இன்னொரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அனுப்புவது என்ன ஆகுது, அவரை பற்றி தெரியாதவர்கள், அவரை பற்றி அறியாதவர்கள், அவர் யாருனே தெரியாதவங்க, சலாம் கொடுக்காதவங்க, பேசாதவங்க, இவர்களெல்லாம் மறுமையிலே அவர்களுடைய நன்மையை, சம்பந்தப்பட்ட மனிதருடைய நன்மையை, தங்களுடைய நன்மையை சம்பந்தப்பட்ட மனிதருக்கு கொடுத்து தங்களை முஃப்லிசாக ஆக்கிக் கொள்கிறார்கள், நஷ்டவாளியாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு இந்த இமெயில் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் அவதூறுகளை பரப்பக்கூடியவர்கள், புறம் பேசுவதை பரப்பக்கூடியவர்கள், இது உண்மையா பொய்யா இதை பத்தினது இல்லை, எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் செஞ்சா உடனே இதை நாலு பேருக்கு அனுப்பிவிடு, இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய். சமீபத்தில் எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு, யாரோ ஒரு நபரை பற்றி, அவர் மோசமானவர், அவர் ஏதோ தன்னுடைய திருக்குறான் மொழிபெயர்ப்பை இத்தனாயிரம் ரூபாய்க்கு விற்கிறார், ஒரு மொழிபெயர்ப்பை, இவர் குரானை விற்கக்கூடிய பாவி அல்லவா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதரை பற்றி எனக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சு. உடனே அந்த எஸ்எம்எஸ் அனுப்புனவர் பார்த்தனா உடனே ஃபோன் பண்ணி, இது யாருங்க, இது யார் மொழிபெயர்த்த குரானே, அவர் எவ்வளோக்கு விற்கிறாருங்க உங்களுக்கு தெரியுமாண்டா, ஒரு மொழிபெயர்ப்பு குரான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாராம், இது பெரிய அநியாயம் இல்லையா அப்படின்றாரு. நான் உடனே சம்மந்தப்பட்ட புத்தக கடையில் போய் மொழிபெயர்ப்பு வாங்கி பார்த்தா 250 ரூபாய் 300 ரூபாய் போட்டுருக்குது, அதில் இவர் பரப்பக்கூடிய செய்தி என்ன. அப்புறம் உடனே சம்மந்தப்பட்ட ஆளுக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க இது 2000 ரூபாய் போட்டுருக்கிறீங்களே, அப்படி இல்லைங்க 300 ரூபாய்க்கு பார்த்துருங்க, ஏ எனக்கு வந்துச்சு நான் அதை அனுப்பினேன் உங்களுக்கு, இது ஒரு சாம்பிளுக்காக உதாரணத்துக்கான சொல்வது.
என்ன எது உண்மை எது போய் எது சரி எது தவறு பார்க்கறதே இல்லைங்க சமுதாயத்தில். தங்களுடைய பொன்னான நேரங்களை அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய நியமத்து, அல்லாஹ் கொடுத்த பெரிய அமானிதம் இந்த நேரம் என்பது. இந்த நேரத்தை நாம் எதுக்கு பயன்படுத்துறோம்னா, குறிப்பாக ஐடி செக்ஷன்ல இருக்கக்கூடியவர்கள், ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியிலோ அல்லது மற்ற கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பெரும்பாலான நேரத்தை இது போன்ற அடுத்தவர்களை பற்றி அவதூறு பரப்புவதற்கும், அடுத்தவர்களை பற்றிய வீணான பழைய மற்றவர்களுக்கு பரப்புவதற்கும் தான் இந்த மெயில்களையும் எஸ்எம்எஸ் களையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இடத்துல மறுமையில் பதில் சொல்லியாக வேண்டாமா? எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறார்கள் அந்த புறம் பேசுவதை, யா மாஷரமன் ஆமன பிலிசானி வலம் எதுகுல் ஈமான் பி கல்பிஹி, நாவால் மட்டும் ஈமான் கொண்டு உள்ளத்திலே ஈமான் புகாத முனாஃபிக்குகளே, நாவிலே ஈமான் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் நாவிலே சொல்றாரு ஆனா உள்ளத்திலே ஈமான் நுழையல, அவருக்கு என்னங்க சொல்லுவோம்? முனாஃபிக் என்று சொல்லுவோம். எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான இலக்கிய நடை நயத்தோடு சொல்கிறார்கள், யா மாஷரமன் ஆமன பிலிசானி உலம் எதுகுல் ஈமான் ஃபி கல்பிஹி, யார் நாவால் ஈமான் கொண்டு அவருடைய உள்ளத்திலே ஈமான் நுழையவில்லையோ அப்படிப்பட்ட முனாஃபிக்குகளே, லா தகதாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை பற்றி தயவு செய்து புறம் பேசாதீர்கள். ரசூல் என்ன சொல்றாங்க, ஒரு முஸ்லிமை பற்றி புறம் பேசுபவன் அவன் நாவால் ஈமான் கொண்டு உள்ளத்தில் ஈமான் இறங்காத முனாஃபிக்கை விட கெடுகட்டவன் அவன். சஹி முஸ்லீம்லயும் அபுதாவுதிலையும் அகமதுலையும் பதிவு செய்யப்பட்ட பிரபலமான ஹதீஸ். அதே மாதிரி எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் இஸ்லாமிய சகோதரத்தை சொன்னார்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான், லா யஹுன்ஹு அவனை அவன் மோசடி செய்யக்கூடாது, ஒலா யக்தபுஹு அவனை புறம் பேசக்கூடாது, ஒலா யஹ்கிருஹு அவனை மானபங்கப்படுத்தக்கூடாது. ஒரு மூமினை பொறுத்தவர்களே குல்லுல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் ஹராம், ஒரு மூமினுடைய மானம் செல்வம் பொருள் ரத்தம் அனைத்துமே மற்ற மூமின்களுக்கு ஹராம். ஒரு மூமினுடைய மானமும் ஹராம், அவனுடைய செல்வமும் ஹராம், அவனுடைய ரத்தமும் ஹராம், அவனுடைய பொருளும் நமக்கு ஹராம், அவனுடைய அனுமதி இல்லாமல் எடுப்பதற்கு, ஹராமான வழியில் எடுப்பதற்கு என்று சொல்லிவிட்டு பெருமானா சல்லல்லாஹு சொன்னார்கள், பிஹஸ்பிர், ஒரு மனிதன் கெட்டவன் என்பதற்கு மிக ஒரே ஒரு குணம் போதுமானது. எவ்வளோ இபாதத் செஞ்சாலும் சரி அவன் நரகத்திலே போய் சேர்வதற்கு ஒரே ஒரு கெட்ட குணம் போதுமானது. அது என்ன கெட்ட குணம் தெரியுமா? ஐயஹகிர் அஹாஹுல் முஸ்லிம், தன்னை போன்ற ஒரு முஸ்லிமான சகோதரனை மானபங்கப்படுத்துவதுதான் அந்த கெட்ட குணம். அந்த ஒரு குணம் மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆபிதாக, எவ்வளோ பெரிய அவுளியாவாக, எவ்வளோ பெரிய சீதேவியாக, எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் நீங்களை நரகத்தை உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்வதற்கு ஒரு மூமினை மானபங்கப்படுத்துவது மட்டுமே போதும். ஒரு மூமினை மானபங்கப்படுத்துவதற்குரிய முதல் ஆயுதம் அவரை பற்றி புறம் பேசுவதுதான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, புறம் பேசுவது என்பது மிகப்பெரும் பாவம். அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது நன்மைகள் செய்து இபாதத் செய்து தொழுது வணங்கி நோன்பு வைத்து ஜகாத் கொடுத்து ஹஜ் செய்து இன்ன பிற எல்லா அமல்களும் செய்து நாம் இந்த புறம் பேசுதல் என்ற பாவத்தை விட்டுவிடவில்லை என்றால் இந்த எந்த அமல்களுமே மறுமையில் நமக்கு பயன் தராது. மாறாக நம்மை நஷ்டவாளியாகத்தான் ஆக்கிவிடும், நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி புறம் பேசக்கூடிய கெட்ட குணத்தை விட நம்மை பாதுகாப்பானாக. ஒவ்வொரு எந்த ஒரு முஸ்லீமும் மற்ற முஸ்லீமை பற்றி அவதூறாக பேசுவதை விட்டோ அல்லது ஆபாசமாக பேசுவதை விட்டோ அல்லது அவர் குறையா நிறையா என்று ஆராயாமல் அடுத்தவர்களை பற்றி பழிவாங்குவதை பற்றியோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கெட்ட குணத்தை விட்டு முஸ்லீம் சமுதாயத்தை பாதுகாப்பானாக. முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்திய சகோதரத்துவத்தையும் அன்பையும் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி அருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.